வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி. பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி பட்டன்ஸ் வச்சு ஒரு ப்ரூச்சர் ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பட்டன்ஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்குது. அண்ட் குட்டி குட்டி ஷாப்ஸில் கூட நீங்கள் கிடைக்குது. எல்லோரும் மெட்டீரியல் ஈஸியாக அவைலபிளாக இருக்க ப்ரூச்சர்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகான பட்டன்ஸ் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அப்படி ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை சில்க் சாரீஸ்க்கு போடலாம், ரெகுலர் வியர்க்கு போடலாம், காட்டன் சாரீஸ்க்கு போடலாம், உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிசைனை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் இதுதான் சாரீ. அண்ட் பிங்க் கலரில் சாட்டின் கொஞ்சம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கு, கூடவே பீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பீட்ஸ் தான். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு டிசைன் வந்து பக்காவாக ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ரொம்ப கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு தேவை. பட்டன் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ருபீஸ்க்கு பட்டன் வாங்கினீங்கன்னா போதும். ஒரு 2 கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, பிங்க், ஒயிட் அண்ட் கொஞ்சம் பேர்ல்ஸ். ஒரு 5 ருபீஸ் பேக்கெட்க்கு பேர்ல்ஸ் வாங்கிக்கோங்க, ப்ளஸ் எம்ப்ராய்டரி த்ரெட். அந்த டார்க் ரோஸில் வாங்கியிருக்கேன், ப்ளவுஸில் தெரிகிற மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். பட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் உங்களோட கம்ப்ளீட் விஷ். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எலகண்ட் அண்ட் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேன். இதுவே பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை உங்களோட விருப்பம். ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இதிலேருந்து எடுத்துக்கோங்க. க்ரியேட்டிவிட்டி உங்களோடதாக இருக்கட்டும். பட் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டைம் பொன்னான நேரத்தையும், உங்களோட அதை விட பொன்னான ஒரு திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ப்ளவுஸ் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட போகிறோம். இல்லை தெரியலனா பரவாயில்ல, ஜஸ்ட்டு வீடியோ பாருங்கள். ஊசி நூல் இருந்தால் அது உள்ளே குத்திட்டு வெளியே வாங்கினோன்னா ஏதாவது ஒன்று வரப்போகுது. அந்த ஒன்றத்தை எப்படி எப்படியெல்லாம் குத்தி வாங்கலாம் நம்ம அப்படின்னு யோசித்தோன்னா ஒரு டிசைன் வரப்போகுது. அவ்வளோதான் சிம்பிள். நமக்கு வராது தெரியாதுங்கிற பேச்சே கிடையாது. ஸோ வி மாதிரி போட்டுகிட்டே வரேன் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு ரஃப் கிளாத்தில் ஒரு கர்சீஃப் மாதிரி எடுத்து ஒரு முறை போடுங்க, அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் போடலாம். டெய்லர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் ஆகுதுன்னு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்கள் கடைங்கெல்லாம் மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய ஆர்டர்ஸ் வரணும். நிறைய பேர் உங்கள்கிட்ட ப்ளவுஸு தச்சு கொடுத்து சந்தோஷமாக போட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் அதுக்கு என்னோடய வீடியோஸ் யூஸ் ஆகிறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஐடியா வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும், டெய்லர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்களே பண்ணிக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒர்க்கிங் விமனும் எப்போ டைம் கிடைக்குதோ, ஏன்னா என்னோடதுலாம் டைம் கொஞ்சமாக கன்சியூம் ஆகிற மாதிரி டிசைன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எவ்வளவோ இருக்கும் நம்மக்கிட்ட, ப்ளைனாக டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கிற டிசைன்ஸ் இந்த ப்ரூச்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எப்போ ஷாப் போகிறீங்களோ அதுக்குன்னு கூட போக வேண்டாம், போகும்போது மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மெட்டீரியல் கிடச்சா வாங்குவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் உட்காந்திங்கன்னா இதை முடிச்சுட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடுறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த முடிஞ்ச இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் இல்லை உங்களுக்காக ட்ரை பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஒரு எம்ப்ராய்டரி ட்ரீன் போட்டிருப்பேன், அதில் வந்து ஆல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக இதில் லிங்க் பண்ணி விடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடலாம், ஸ்டெம் போடலாம், நீங்கள் செயின் ஸ்டிச் போடலாம். ஸோ இப்போ மேலே கொஞ்சம் அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன், சேம் கலரில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கே அந்த லுக் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கோம் என்ன பண்ண போகிறோன்னு. பட் முடிஞ்ச உடனே அன்பிலீவபிள் லுக். நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் நம்மளால் பண்ண முடியுமா, யாரையா நீ அப்படின்னு என்ன கேட்பீங்க, அந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ பட்டன்ஸ் வந்து நான் ஸ்கொயர் பட்டன் ப்ரிஃபர் பண்ணேன். இது கொஞ்சம் மாடர்ன் சாரியாக இருந்ததுனால, கொஞ்சம் டிசைனர் சாரீ போல் இருக்கு இல்லையா, அதனால் ஸ்கொயரில் எடுத்துக்கிட்டேன். ஸோ பட்டன் ஸ்டிச் பண்ணும்போது கூடவே ஒரு போலம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம இப்போ போட்ட இடத்துல ஃபுல்லாத்துலேயுமே அந்த மாதிரி டாட்ஸ் வச்சேன் இல்லையா, அந்த டாட்ஸ் மேலே எல்லாம் பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் போன் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதில் எல்லாம் எண்டில் பேர்ல் வந்து ஒயிட் கலரில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கொஞ்சம் டைம் தான் ஆகும் இந்த டிசைனுக்கு, பட் லவ்லியாக இருக்கும். அவுட் புட் போட்டிங்கன்னா எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணீங்க, யார் இங்கே பண்ணித்தராங்க இந்த மாதிரிங்கிற மாதிரி க்வெஷ்சன்ஸ் வரும். அவ்வளோ அழகான வந்து டிசைன்ஸ் உங்களுக்காக. ஸோ இன்னும் நிறைய ப்ரூச்சர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அண்ட் ஆக்சுவலி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் ஒரு ஒரு 4 to 5 இயர்ஸாக உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரூச்சஸ் என்னோடய வீடியோஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியர்லி ஒரு 400 ப்ரூச்சஸ் ஒர்க் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்தளோட டச் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய 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 ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புக் வந்து அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஐடியாஸ் அப்போ என்ன தோணுதோ அது பேப்பரில் ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் ஏதாவது தோணும் போது அதை உங்களுக்கு வந்து நான் கிராஃப்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு வியூவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேர்ல்ஸ் எவ்வளோ நமக்கு க்ரௌட் வேணுமோ, எவ்வளோ ஃபில்லிங் தேவைப்படுதோ அந்த மாதிரி பேர்ல்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மோட்டிவ் பண்ண போகிறேன் நான். இதோடு விடாமல் ப்ளவுஸில் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகி மோட்டிவ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு ஒயிட் பட்டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒயிட் பேர்ல் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை விட ஒரு குட்டி சைஸ் பேர்ல் எடுத்து ஒரு ட்ராப் மாதிரி ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி அங்கங்கே பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ரேண்டமாக எங்கே ஃபில்லிங் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துலலாம் இது ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான வேர்ல்டு கிளாஸ் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இதையே குட்டியாக நீங்கள் ஸ்லீவில் போடவும் போடலாம், இல்லை பேக் மட்டுமே போட்டாலுமே அது ஒரு அழகு தான். ரொம்ப சின்னதாக ஃப்ரண்ட்லேயும் ஸ்லீவ்லேயும் பண்ணிக்கலாம். இதோட டூப்ளிகேட் இவ்வளோ நீட்டு பண்ண வேண்டாம், இந்த மோட்டிவ் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போதும். ஸோ இது ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள், வாவாக இருக்குது. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்து இருக்காத டிசைன் பார்த்துருந்தா அது ரோலி ஸ்டுடியோவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்காக, அதுவும் ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸி ஐடியாஸோடு அண்ட் ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியல்ஸோடு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி கமெண்ட்டில் எல்லோரும் நான் பட்டன் ஒர்க் கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பட்டன் ஒர்க் இஸ் த பெஸ்ட் ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.